நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க போய் சாப்பிடுங்க என நம்ப வைத்து ஆண் குழந்தையை கட்டை பையில் போட்டு திருடி செல்லும் பெண் குறித்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ், முன்பின் தெரியாதவர்களிடம் பிறந்த குழந்தையை ஒப்படைக்க கூடாது, யாரையும் நம்ப கூடாது என எச்சரிக்கையாக வெளியாகியிருக்கும் செய்தி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டுக்கு அருகே உள்ள அறவற்றலா மலை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கோவிந்தன் சின்னு, கர்ப்பிணியாக இருந்த சின்னு கடந்த 27ஆம் தேதி இரவு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 28ஆம் தேதி அதிகாலையில் ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து குழந்தை நல வார்டில் சின்னு மாற்றப்பட்ட நிலையில் காலை 7:15 அளவில் சின்னுவின் கணவர் உணவு வாங்கி வந்து கொடுத்து அவர் வெளியே சென்றிருந்தாராம். அப்போதுதான் அந்த முன்பின் தெரியாத பெண் ஒருவர் அருகாமையில் அமர்ந்திருக்க தாய் சின்னுவிடம் பேச்சு கொடுத்து, நான் குழந்தையை பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு வாமா என நம்பிக்கை வார்த்தை கூற, அந்த தாய் சாப்பிட்டு விட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது குழந்தையையும் அந்த பெண்ணையும் காணவில்லை. பதறி போய் அலறி கூச்சலிட மருத்துவமனை பரபரப்பானது. அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு அதிரடி உத்தரவிட அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது, ஒரு சிறுவனோடு செல்லும் ஒரு பெண் கட்டை பையை சுமந்தபடி செல்ல அந்த பெண்தான் தன்னிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார் என சின்னு உறுதிப்படுத்தினார். தற்போது அந்த குழந்தையை கட்டை பையில் போட்டு அந்த பெண் செல்லக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பெங்களூரு சென்ற அந்த பெண்ணை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் வைஜெயந்தி மாலா என்ற பெண்ணை கைது செய்திருக்கும் போலீசார் பெங்களூருவில் அந்த குழந்தையை எதற்காக எடுத்து சென்று குறிப்பிட்ட நபர்களிடம் கொடுத்து வைத்திருந்தார் என பலரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.